அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 4/5/2023 வியாழக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். அப்படித்தான் நடக்கிறது. வெல்லக்கூடிய வார்த்தையை யார் பேசுவார், அவருக்கு எந்த அமைப்பு இருந்தால் அப்படி பேசுவார், கொல்லக்கூடிய வார்த்தை இருந்தால் எப்படி பேசுவார், அவருக்கு எந்த அமைப்பு இருந்தால் பேசுவார், இவற்றை நாம் பார்ப்போம். சந்திரனும் புதனும் இரண்டாம் வீட்டில் சேர்ந்து இருந்தால், சேர்ந்திருக்கும்போது அதனுடைய பாகை வித்தியாசங்களை நாம் கணக்கிட வேண்டும். அது நல்ல பாகையாக இருந்தால் வெல்லும் வார்த்தையை பேசுவார், பாகை கெட்டிருந்தால் கொல்லும் வார்த்தையை பேசுவார். இதன் விளக்கத்தை சற்று பார்ப்போம். லக்னத்துக்கு இரண்டாம் இடம் சந்திரனும் புதனும் இருக்கின்றார்கள். இவர்களுக்குள் ஏற்படும் அந்த பாகை வித்தியாசம் எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். 1 முதல் 19 வரை, ஏன் 20 இருந்தால் கூட பரவாயில்லை, 20 வரை இருந்தால் பரவாயில்லை, நல்லதுதான், ஒன்றும் கெடுதல் செய்யாது. பிறகு 24 பிறகு 30 வரை, ஏனென்றால் ஒரு கட்டத்தில் 30 பாகை தான் இருக்கும். இந்த வித்தியாசம் இருந்தது என்று சொன்னால் அது நல்ல பாகை. சந்திரன் 10 பாகையில் இருக்கிறார், புதன் 5 பாகையில் இருக்கிறார், நல்லது. சந்திரன் 5 பாகையில் இருக்கிறார், இவர் புதன் 25 பாகையில் இருக்கிறார், 20 பாகை வித்தியாசம், நல்லது. ஆனால் 22 என்று வந்தால், 21 என்று வந்தால், 23 என்று வந்தால், உதாரணமாக சந்திரன் 3 பாகையில் இருக்கிறார், புதன் 26 பாகை என்று இருந்தால் வித்தியாசம் 23 பாகை வருகிறதல்லவா, இது தவறு, இவர் கொல்லக்கூடிய வார்த்தையை பேசுவார். சரி, வெல்லக்கூடிய வார்த்தை என்று சொன்னால், இதற்கு கவிஞர் கண்ணதாசன் சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒருவன் ஒரு பொருளை விற்கச் சென்றான். முதலாம் அவன் 100 தருகிறேன் என்றான். இரண்டாம் அவன் 200 தருகிறேன் என்று சொன்னான். மூன்றாம் நபர் 300 தருகிறேன் என்று சொன்னான். கடைசியில் நான் 100 தான் தருவதாக சொன்னேன் என்று அவர்கள் சொன்னார்கள். முதலாம் அவன் சொன்னான், 100 சொன்னேன். இரண்டாம் அவன் 200 தருகிறேன் என்றான் என்று சொன்னதாக சொன்னான். இந்த 300 முன்னால் சொன்ன 100 தருகிறேன் என்றல்லவா சொன்னேன் என்றான். இந்த வார்த்தை ஜாலம் இருக்கிறதல்லவா, இது சந்திரனும் புதனும் ஒருங்கிணைந்தால் வரும், ஒருங்கிணைந்தால்தான் வரும், அல்லது நல்ல பகையில் எங்கிருந்தாலும் வரும். சந்திரன் மனசுக்காரகன், புதன் வாக்குக்காரகன், இவர்கள் நல்லபடி இணைந்தால் இவர்கள் பேச்சு கேட்கும்படி, ரசிக்கும்படி, ஆதரிக்கும்படி இருக்கும். மாறாக கெட்ட பாகையில் இருக்கும் என்று சொன்னால் வீண் பெருமை பேசுகிறான், இவனோடு பேசுவதே நமக்கு வீண் வேலை என்றெல்லாம் வெறுக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆக வெல்லும் வார்த்தையை ஒருவர் சொல்வதும், கொல்லும் வார்த்தையை சொல்வதும் அவரவர் கிரக அமைப்பை பொறுத்து. அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை ஒரு புது யுக்தியை உங்களுக்கு வழங்க, அந்த யுக்திப்படி, அந்த புத்திப்படி நீங்கள் வேலை செய்து வெற்றி பெறும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே,
நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, உங்களுக்கு ஆதரவு. மறுபாதி எதிர்ப்பு. இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி எதிர்ப்புகள், மறுபாதி ஆதரவு. செல்வம் சேர்வதற்குண்டான வழி இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள். இந்த நாளின் விசேஷமே, நீங்கள் காட்டும் உங்கள் முயற்சியில் நீங்கள் அதீதமான ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். அது இந்த நாளைய விசேஷம். சிம்ம ராசி அன்பர்களே, கொடுக்கப்பட்ட புத்திமதியை ஏற்றுக்கொள்வதும் அதே புத்திமதியை தனக்கு வேண்டியவர்களிடம் சொல்வதும் இன்று வெற்றிகரமாக நல்ல விதமாக நடக்கும். கன்னி ராசி அன்பர்களே, நாம் விரும்பிய இந்த வேலையை செய்வதென்று சொன்னால் என்னென்ன கஷ்டங்கள் வரும் என்று முன்கூட்டியே நீங்கள் அறியும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் கொண்டு அது நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய தினம் உங்கள் பேச்சும் செயலும் நல்லபடியாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. மிகவும் கஷ்டப்பட்டு இந்த லாபத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு செயலை இன்று நீங்கள் செய்வீர்கள். இதன் பலன் பல காலத்துக்கும் உங்களுக்கு நன்மையை செய்யும். மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்கள் நேர்மைக்கு இன்று நல்ல மதிப்பு கிடைக்கிறது. நீங்கள் காட்டும் உங்கள் வித்தையை விட உங்களது நேர்மை இன்று பாராட்டப்படும். கும்பராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி எடுத்த காரியத்தில் பெரும் வெற்றியை அடையும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, ஒரு உயர்ந்த இடம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு காரணமாக இருப்பது உங்களது பேச்சும் உங்களது நடத்தையும்.